ஹலோ மக்களே வாயில் புண்ணு அடிக்கடி வருது இல்லைனா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு குளிர்ச்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீரையை வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க கூடவே இந்த கீரையை வெறும் வயிற்றுல ஒரு அஞ்சு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாயில் போட்டு மென்று நீங்கள் வந்து முழுங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து வாயில் வர புண் அல்சர் எல்லாமே வந்து சரியாயிடும் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா வந்து வேக வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களோடய பாசிப்பருப்பு வெங்காயம் எல்லாமே வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா இதில் மணி தக்காளி கீரை அதாவது மணத்தக்காளி கீரை நீ இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கீரை ரெண்டு கப் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்து அந்த தண்ணியை எல்லாமே இருந்துட்டு ஒரு சட்டியில் நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பரு போட்டும் தாளிச்சிக்கலாம் இல்லைனா வடகம் இருந்துச்சுன்னா வடகம் வந்து போட்டுக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து இதை தாளிச்சுட்டு சுட சுட சாதத்தில் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ